வந்து இந்த கணவன் மனைவி உட்பட்டு இருக்கிறதுனால அந்த அந்த ப்ராப்பர்ட்டி வந்து தனியா அந்த பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய சட்ட பிரகாரம் சொத்து பிரிவினை என்பது எப்ப வரும் கேட்டா, என்னுடைய சொத்தை பிரிக்கணும்னு சொன்னா நான் இறந்த பிறகுதான் அந்த சொத்தை பிரிக்க முடியும். நான் வந்து இப்ப எனக்கு நாலு பிள்ளை இருக்காங்கன்னு வைங்களேன், என்னுடைய சொத்தை வந்து நான் இறந்த பிறகுதான் பங்கு வைக்கணும், ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். இரண்டாவது வந்து மகன் இருக்கக்கூடிய நேரத்தில் பேரனுக்கோ மகன் இருக்கக்கூடிய நேரத்தில் பேத்திக்கோ சொத்து எந்த காலத்திலையும் போவாது. அவங்க சொன்ன கேள்வி பிரகாரம் ஒரு ஆள் இருக்காரு, நாலு ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அந்த நாலு ஆம்பளை பிள்ளையில ஒரு ஆளுக்கு பொம்பளை பிள்ளையா இருக்குது, அவங்களுக்கு சொத்து கிடைக்குமான்னு கேட்கறாங்க. தகப்பன் இருக்கும் பொழுது பேத்திக்கு கிடைக்காது. இஸ்லாமிய சட்ட பிரகாரம் அந்த ஆள் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா அவருடைய சொத்து வந்து நாலு ஆம்பளை பிள்ளைக்கு சமமா போயிரும். போன பிறகு அந்த இவருடைய இந்த பெண்ணுடைய தகப்பனார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கிடைச்ச சொத்து வந்து அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு போகும். அதாவது நேரடியாக வராது. இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் தாத்தா சொத்து பேரனுக்குமாங்கல்ல, அது இஸ்லாத்துல கிடையாது. ஒவ்வொரு சொத்துக்கும் வந்து மகன் தான் உரிமையாளன். இஸ்லாத்துல மகன் இல்லாட்டி தான் மகன் இடத்துல தகப்பனுக்கு முந்தி மகன் செத்து போயிட்டான். இப்ப வந்து இவன் வந்து தாத்தா சொத்து யாருக்கு போவேன், மகனுடைய இடத்தில் பேரன் வந்து நின்று வாங்கிக்கிடுவான். மகனே இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கிடைக்காது, ஆம்பளை பிள்ளைக்கும் கிடைக்காது. நீங்க பொம்பளை பிள்ளையா இருந்தா கிடைக்குமான்னு கேட்கறாங்க, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் கிடைக்காது அவருக்கு. யாருக்கு தான் கிடைக்கும்? தாத்தாவுடைய சொத்து வந்து பேரனுக்கும் கிடைக்காது, பேத்திக்கும் கிடைக்காது. அவங்களுக்கு நேரடி வாரிசுகளுக்கு கிடைக்கும். நேரடி வாரிசிட்ட இருந்து அவங்களுடைய பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைங்க கிடைக்கும், பொம்பளை பிள்ளைங்க கிடைக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு ரூல் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்கள் காது குத்துவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா? பெண்கள் வந்து காது மூக்கு குத்துவதற்கு, காதுதான் அவர் கேட்கிறாரு, மூக்கும் குத்துறதுனால நம்ம சேர்த்துக்கிடுவோம், காது மூக்கும் குத்துறதுக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேரடியான ஹதீஸுகள்ல காது குத்துங்க அப்படின்னு ஹதீஸ் இல்ல, குத்தாதீங்க அப்படின்னு ஹதீஸ் இல்ல, மூக்கு குத்துங்க என்றும் ஹதீஸ் இல்ல, மூக்கு குத்தாதீங்க என்றும் ஹதீஸ் இல்ல. நேரடியாக ஒரு விஷயம் இதுல இல்ல. ஆனால் நேரடியா இல்லைங்கிறதுனால அதுக்கு முடிவெடுக்காம இருக்க இயலாது. சில விஷயங்கள் மார்க்கத்தில் நேரடியா இருக்காது, ஆனால் அதுக்கு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு அடிப்படை இருக்கும். இப்ப நவீன யுகத்தில் எத்தனை விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறான், இப்ப குடும்ப கட்டுப்பாடுன்னு புதிய புதிய முறைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறான், இப்ப ரத்த தானம் பண்றதுன்னு புதிய புதிய முறையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறான். இது வந்து நேரடியா ரத்த தானம் பண்ணுங்கன்னு குரான்ல இருக்குமா? ரத்தத்தை ஒரு மனுஷனுக்கு தானம் பண்றது இப்பதான் தெரிஞ்சு வச்சுக்கிறான். 1400 வருஷத்துக்கு முந்தைய இந்த நாலேஜ் கிடையாது. ரத்த தானம் பண்ணுங்கன்னு ஹதீஸ் இருக்காது, பண்ணாதீங்கன்னு ஹதீஸ் இருக்காது. ஆனால் அது வந்து பண்ணலாமா கூடாதான்னு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு அடிப்படை இருக்கும். அந்த அடிப்படையை வச்சு நம்ம நினைச்சுக்கிறோம், முடிவு எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி காது குத்துறதை பத்தி முடிவெடுக்கிறதா இருந்தா குரானை ஹதீஸை நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கூடாது என்று சொல்வதற்கு அதிகமான காரணங்கள் இருக்கிறது. எப்படி காரணம் இருக்குன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் குரான்ல சொல்றான், மனிதனை பி அஹசனி தக்வீம், உலகது கலக்கனல் இன்சான பி அஹசனி தக்வீம், மனிதனை அழகான வடிவமைப்பில் நாம படைச்சிருக்கிறோம். அல்லாஹ் வந்து நம்மளை எந்த முறையில படைச்சிருக்கிறானோ இதுதான் வடிவமைப்புல அழகான வடிவமைப்புங்க. கழுத குதிரை நாய் பண்ணி எத்தனையோ படைப்புகள் எல்லாம் படைச்சிருக்கிறான். இந்த வடிவமைப்பு தான் அழகான வடிவமைப்பு. மனுஷனுக்கு கொடுத்திருக்க வடிவமைப்பு இருக்க, இந்த ரெண்டு காலில் போற வடிவமைப்பு இதுதான் சரியான ஒரு வடிவமைப்பு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சரி, அதே மாதிரி சைத்தான வந்து அல்லாஹ் விரட்டி விடும் பொழுது சைத்தான் அல்லாஹ்ட்ட ஒரு அனுமதி கேட்கறான். என்ன அனுமதி கேட்கறான்? நான் போய் அவங்கள வழி கெடுப்பேன், அவங்களுடைய உள்ளத்துல தவறான எண்ணங்களை போடுவேன். அவங்க என்ன செய்வாங்க என்று கேட்டால், ஃபலயுகையிருன்ன கல்கல்லா, அல்லாஹ்வாகிய உன்னுடைய அந்த படைப்பு கோலம் இருக்குத அதையே மாத்திடுவாங்க. நான் போய் ஒரு கெடுத்து விட்டவன நீ படைச்ச கோலத்தையே மாத்தி விடுவார்கள், அந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு இங்கிலீஷ் கேட்டான். அல்லாவும் செய்யறான்டான். அப்படி கேட்டான்னு குரான்ல இருக்கு, பொழவு மண்ணி என்ன உம்பல ஆமுரன்னகும் பொழையு பத்தி குன்ன ஆதானல் அண்ணாமி பொழையு கையிருன்ன கல்கல்லா, அல்லாஹ் என்ன வடிவத்தில் படைத்திருக்கிறானோ அதை போய் மாத்துவாங்க அப்படின்னு சொல்லி செய்தான் வேலைன்னு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது அந்த காலத்துல அவங்க அழகுக்காக வேண்டி பல்லு வந்து சின்னதா இருந்தா அழகுன்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து
பெண்களுடைய பல்லு என்னவா இருக்கணும், சின்னதா இருக்கணும், அப்பதான் அழகுன்னு அந்த காலத்துல நினைச்சான். இந்த காலத்திலையும் கவிஞர்கள் அப்படித்தான் நினைக்கிறான். இவன் இவன் நினைக்கிறபடி அந்த பல்லு இருந்தா உனக்கு யூஸ் ஆகாது, ஒரே நாள்ல உளுந்து போயிடும். பச்சரிசி பல்லுமாங்க, பச்சரிசி மாதிரி பல்லு இருந்தா என்னதுக்காகும், ஒரு எலும்பு கடிக்கலுமா, ஒரே நாள்ல பல்லு இல்லாத கிளவியா போயிருவாங்க அவங்க. இவன் சும்மா கவிதைகள் கவிஞர்களுக்கு அப்படி சொல்லுவாங்க இவளருக்கு. அந்த மாதிரி அரபு நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற பல்ல தீட்டி ராவி சின்னதாக்கிடுவாங்க அழகுக்காக வேண்டி. இத ரசூல் சல்லாஹ் சொல்றாங்க, அந்த பற்களை அழகுக்காக தீட்டக்கூடியவர்களை அல்லாஹ் வந்து சபிக்கிறான் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் ஒரு அமைப்புல தந்தா கூட தீட்டின அழகு கொடுத்துறேன் படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப இதெல்லாம் என்ன பொதுவா டோட்டலா என்னன்னு கேட்டா, தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் காலிகின், படைக்கிறதுலே அழகா படைக்கிறவன் நான் தாங்கிறான் அல்லாஹ். இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, பெண்களுக்கு இந்த காதல ஒரு ஓட்ட போடுறாங்க, இந்த ஓட்ட ஒரு அழகு என்று இருக்குமையானால் அல்லாவே போட்டே படைச்சிருப்பான். எத்தனையோ டிஃபரெண்டுகள் ஆம்பளைக்கு பொம்பளைக்கும் தனித்தனியா படைச்ச ரப்பல் ஆலமீனுக்கு இங்கன ஒரு ஓட்டையும் போட்டு படைக்கிறது ஒரு பெரிய மேட்டரா? எல்லாத்துக்கும் படைச்சிருப்பானே இல்லையா? அப்ப வந்து எல்லா பொம்பளைக்கும் ஓட்ட போட்டு ரெண்டு பொம்பளைக்கு ஓட்டை இல்லாம தான் நீ போட்டுக்கலாம், அது ரிப்பேர். அது அதாவது எல்லாருக்கும் மூக்கு ஒழுங்கா இருந்து ஒரு ஆளுக்கு சப்பையா இருந்தா அதை நிமித்திக்கலாம், அது ட்ரீட்மெண்ட்ல வந்துடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஓட்ட போட்டிருக்கேன் பொம்பளைக்கு காதுல, அல்ல போடாம விட்டுட்டான், சரியில்லை, நாங்க கரெக்ட் பண்றோம்னு சொல்ல வர்றீங்க. உங்களுடைய உங்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த இடத்துல ரெண்டு காலு ரெண்டு ஓட்ட இருந்தா அவ்வளவு அழகா இருக்கு, இது கூட அல்லாவுக்கு தெரியலையே, இந்த இடத்துல ஒரு ஓட்ட போட்டிருந்தா இவ்வளவு அற்புதமா இருக்கும்னு சொல்லி அதை அழகுக்கு நீங்க செய்யறீங்க. ஒரு மருத்துவத்துக்கு நீங்க செய்யல, வேற ஒரு அவசியத்துக்கு நீங்க செய்யல. இதை செய்வதற்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இப்ப சுண்ணத்து பண்றோம் நம்ம அழகுக்காக செய்யல, அது ஒரு வேற மர்பஸ்க்காக செய்யறோம், அழகுக்காக வேண்டி வெளிக்காட்டுறதுக்காக செய்யறீங்க. அதை சுண்ணத்தை நீங்க கம்பேர் பண்ணிடக்கூடாது, அப்ப எல்லா பிரச்சனையும் வெற்றின்னு கேட்கக்கூடாது. அது அழகுக்கு நம்ம செய்யவில்லை, இவங்க அழகுக்காக வேண்டிய செய்யறாங்க. மூக்கல ரெண்டு ஓட்டம் இருந்திருக்குன்னு அதை எல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டான், மிஸ் பண்ணிவிட்டான். காதல ரெண்டு ஓட்டம் இருக்கணும்னா இப்ப இறைவனுக்கு படைக்க தெரியலன்னு சொல்றாங்க. அல்லாஹ் வந்து தேவைன்னா அதெல்லாம் சேர்த்து படைச்சிருப்பான். அல்லாஹ் வந்து படைக்கல என்று சொன்னா அது தேவையில்லைன்னு விளங்கிக்கணும். அதனால அல்லாஹ் படைச்ச அந்த கோலத்தில் மாற்றம் செய்தல் என்ற ஒரு குற்றம் வர்றதுனால இன்னும் நீங்க பாக்கணும். அது அழகுன்னு உங்க நினைக்கிறாங்கல்ல, அது அப்படி சொல்லி கொடுத்ததுனால அழகா தெரியுதுங்க. ஒவ்வொருத்தருக்குமே எதை அழகு என்று சொல்லி கொடுக்கறாங்களோ அது அழகுன்னு பதிஞ்சு போயிடும். இப்ப நம்ம நாட்டை விட்டுட்டு வேற உலகத்துல எங்கேயாவது காது ஊத்துறானா? அமெரிக்கா பொம்பளையெல்லாம் காது ஊத்திட்டா இருக்கிறா? அரபு நாட்டு பொம்பளையெல்லாம் காது ஊத்திட்டா இருக்கிறா? இல்ல உலகத்துல எவ்வளவு நாடுகள்ல பொம்பளையெல்லாம் இருக்காங்களா? நம்ம நாட்டில குத்துறாங்க, வேற நாட்டுல கிடையாது, வடநாட்டுல அவங்க ஒளிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுல அது பெரிய சடங்காக்கி மத ரீதியா செஞ்சிட்டு இருக்காங்க. உலகத்துல 95% பொம்பளையா காது ஊத்துறது இல்ல, பெண்கள்ல 95% பெண்கள் உலகத்துல என்ன செய்யல, காது ஊத்துறது இல்ல. 5% பெண்கள் தான் காது மூக்கு ஊத்துறாங்க. அது என்னன்னு கேட்டா, அந்த ஊர்ல எல்லாரும் அப்படி குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊர்ல ஒரு ஆள் குத்தாம இருந்தா என்ன செய்யும், அசிங்கமா தெரியும். அதுதான் காரணம், எல்லாரும் வந்து நிர்வாணமா இருக்கிறான். ஒருத்தன் ஜட்டி போட்டு போனா அவனை கேள்வி பண்ணுவாங்க, இவன் இருக்கிற நிர்வாணம், நிர்வாணத்துல ஜட்டி பரவாயில்லன்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நிர்வாணமா இருக்கிற ஊர்ல நிர்வாணம் தான் அழகு. ஒரு நல்ல சட்டப்புள்ள அரைக்காட் அவசர் போட்டு போறான்னு வைங்களேன், அந்த இடத்துல பேண்ட் போட்டு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம், நம்மள கேலி பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா, ஊர்ல எல்லாம் எது வழக்கமோ அதுதான் அழகுன்னு நினைக்கிறது மனிதனுடைய சுபாவமா போச்சு. புள்ள வலுவல்னு வலிச்சுட்டு இருக்கிறது அழகுன்னு நினைச்சியா நினைச்சான்னு சொன்னா அதுதான் அழகுன்னு எல்லாம் நினைச்சுக்கிடுவான். எல்லாம் தாடி வச்சிட்டு இருக்கிற ஒரு ஊரா இருந்துச்சுன்னா வைக்காம இருக்கிறது அசிங்கம் நினைக்குவான். எல்லாம் பழக்கத்துலதான் ஒரு அழகு தெரியுமே தவிர அழகுன்னு ஒண்ணு தனியா கிடையாது. இவங்களுக்கு அழகா தெரியறது காரணம் அதுதான். உண்மையில வந்து இந்த காது மூக்கெல்லாம் குத்தாமையே பெண்கள் அழகாத்தான் இருக்கிறாங்க. அவங்களை வந்து ஆண்களை ஈர்க்கக்கூடிய வேற நாட்டு பெண்கள் ஆண்கள் இருக்கலையா? இந்த காது மூக்கு குத்தணும் இந்தியாவில் மட்டும்தான் ஈர்க்கப்படுது. உலகத்தில் உள்ள பொம்பளைலாம் ஆம்பளைலாம் பார்த்து ஓடி பயந்து ஓடிட்டு இருக்கிறானா? அப்ப அதை ஈர்ப்பது என்பது அவங்கள்ட்ட இயற்கையாவே இருக்கிறது. இந்த காது மூக்கு குத்தாட்டாலும் என்ன இருக்கு, அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கு, அந்த ஈர்ப்பு அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படி. அதனால அல்லாஹ்வுடைய படைப்புல குறை சொல்ற மாதிரி இருக்கிறதுனால அது வந்து படைக்க கூட. ஒரே ஒரு ஹதீஸ் இருக்கு காட்டுவாங்க. என்ன ஹதீஸ்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பெருநா துளைக்கு துளுவிச்ச உடனே பயான் பண்றாங்க. பெருநா துளைக்கு பெண்கள்லாம் கண்டிப்பா வரணும், ரசூலுல்லாஹ் காலத்திலையும் சட்டம், இன்னைக்கு அதான் சட்டம் நடைமுறைப்படுத்துறது இல்ல, அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க. பெண்கள்லாம் வந்திருந்தாங்க, அதிகமான கூட்டமா போனவன பேசுனது பெண்களுக்கு விளங்கல, மைக்கெல்லாம் கிடையாது அந்த காலத்துல, பேசுறது ஒரு அளவு தான் விளங்கும். விளங்க என்ன செய்யறாங்க, பெண்கள் பகுதியில் கொஞ்சம் நெருங்கி போய் இன்னொரு பயன் பண்றாங்க. ஆம்பளைகளுக்கு பயன் பண்ணிவிட்டு இது பெண்களுக்கு எட்டலைன்ற உடனே இறங்கி பிலால கூட்டிட்டு போய் கிட்ட போய் நின்று அங்க ஒரு நின்று ஒரு பயன் பெண்களுக்கா தனியா ஒரு பயான பண்றாங்க விலங்கலைங்கிற காரணத்தினால.
அப்ப தர்மம் செய்யுங்க எல்லாரும் தர்மம் செய்யுங்க எல்லாருடைய பாதையில் அலி அலி கொடுங்க ரொம்ப ஏழை மக்கள்